வணக்கம் குழந்தைகளே, இந்த வகுப்பில் ஊஞ்சல் ஆடலாமா என்கிற பாடத்தின் புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம். கண்டுபிடிப்பேன், பட்டமிடுவேன். இங்கே சில படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பெயர்கள் இந்த கட்டத்தில் மறைந்துள்ளது. அவற்றை கண்டுபிடித்து நாம் பட்டமிட வேண்டும். முதல் படத்தின் பெயர் என்ன? பலகை. ப ல கை, பலகை. அது ஏற்கனவே வட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த படத்தின் பெயர் என்ன? மூட்டை. மூ இட் டை. எங்கே உள்ளது? இங்கே இருக்கு. மூ இட் டை. அப்போ அதை வட்டமிட வேண்டும். அடுத்தது, இது என்னது? குதிரை. கு தி ரை. முதல் எழுத்து என்னது? கு. இங்கே இருக்கு இல்லை, இரண்டு இருக்கு. அடுத்த எழுத்து என்னது? தி. அடுத்தது ரை. அப்போ இதுதான் சரியான பதில் இல்லையா? குதிரை. அடுத்தது, இதன் பெயர் என்ன? கற்றாழை. இங்கே பாருங்க, க இர் ரா லை. கற்றாழை, மேலிருந்து கீழாக அதன் பெயர் உள்ளது. அடுத்தது, இது என்னதுமா? ஆமை. அப்போ ஆ மை, ஆமை. கடைசி படத்தின் பெயர் என்ன? கழுதை. க லு தை, கழுதை. அடுத்த புத்தக பயிற்சி, பெயரை எழுதுவேன். இங்கே நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. குகை, சிறுத்தை, தவளை, யானை, ஆமை. இந்த பெயர்களை அந்த படத்திற்கு நேராக நீங்கள் எழுத வேண்டும். பாருங்க, இது என்னது? குகை இல்லையா? அப்போ அதற்கு நேராக அந்த படத்தின் பெயரை நீங்கள் இதே போன்று எழுத வேண்டும். அடுத்த பயிற்சி, இணைத்து எழுதுவேன். இங்கே பாருங்க, முதல்ல ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது, அடுத்ததாக ஒரு படம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சொல்லையும் படத்தின் பெயரையும் நீங்கள் இணைத்து எழுத வேண்டும். முதலில் பாருங்கள், மண், அடுத்தது பானை. அப்போ மண் பானை. அடுத்தது பாருங்க, நத்தை. அந்த படத்தின் பெயர் நத்தை. அடுத்தது அந்த சொல் ஓடு. அப்போ நத்தை ஓடு. மூன்றாவது பாருங்க, மலர். அடுத்தது என்னது? மாலை. மலர் மாலை. கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன். பாருங்க, இங்கே சில எழுத்துக்கள் உள்ளன இல்லையா? ஆனால் அவை என்ன என்பது நமக்கு சரியாக தெரியவில்லை. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இதே போன்று வலது பக்கத்தில் கண்ணாடியை வைத்து பார்த்தால் இந்த எழுத்துக்கள் அதில் சரியாக தெரியும். அதன்பின் நீங்கள் அந்த சொல்லை சரியான படத்துடன் கோடிட்டு இணைக்க வேண்டும். கற்றாழை, மைனா, நத்தை, குதிரை. இதே போன்று அந்த படத்தோடு அந்த சொல்லை கோடிட்டு இணைக்க வேண்டும். நன்றி.